தமிழகத்தினுடைய மொத்த மின் நுகர்வோருடைய எண்ணிக்கை 3,53,81,000 மொத்த தமிழகத்தினுடைய மின் நுகர்வோருடைய எண்ணிக்கை. அதில் வீடு மற்றும் குடிசை மின் இணைப்பு பெற்றவர்கள் ஏறத்தாழ 1 கோடி பேர். வீட்டு இணைப்பு, அதாவது மொத்தம் வந்து வீடு மற்றும் குடிசை மின் நுகர்வோர் இணைப்பை பெற்றவர்கள் வந்து 2,37,00,000 பேர். வீட்டு மின் இணைப்புகளும் குடிசைக்கான மின் இணைப்புகளும் பெற்றவர் மொத்தம் 2,37,00,000 பேர். அதில் விவசாயத்திற்கு பெற்றவர்கள் 23,35,000 பேர் விவசாய மின் இணைப்புகளை பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக விசைத்தறியை பொறுத்தவரை 1,68,000 என மொத்தமாக, தொழிற்சாலைகளை பொறுத்தவரை எல்டி சர்வீஸ் வாங்கினவங்க 3,37,000, ஹெச்டி தொழிற்சாலைகளை பொறுத்தவரைக்கும் 11,000 என ஒட்டு மொத்தமாக 3,53,00,000 மின் நுகர்வோர்கள் தமிழ்நாட்டிலே இப்பொழுது மின் பயன்பாட்டில் இருக்கின்றார்கள். அதில் தான் அப்போ சொன்னது 2,37,00,000 பேர் வீட்டு உபயோகத்திற்கும் குடிசைக்கான மின் இணைப்பும் பெற்றவர்கள் ஒட்டு மொத்தத்தில். இதில் வந்து பார்க்கக்கூடிய கடன் வந்து பார்த்திங்கன்னா 2011-12 தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த கடன், அதாவது வந்து மின்சார வாரியம் தொடங்கிய காலம் முதல் 2011-12 வரை ஒட்டு மொத்தமாக கடன் சுமை என்பது 43,493 கோடி அளவிற்கு கடன் சுமை இருந்தது. அதற்கு அடுத்து வந்த 10 ஆண்டுகளில் ஏறத்தாழ 1,11,329 கோடி அளவிற்கு கடன் சுமை உயர்ந்து 2021-22 பார்க்கின்ற பொழுது ஒட்டு மொத்தமாக 1,59,823 கோடி அளவிற்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் சுமை உயர்ந்திருக்கின்றன. இதற்கு செலுத்தக்கூடிய வட்டி என்பது 2011-12 செலுத்தக்கூடிய வட்டி 4,588 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வட்டி செலுத்தக்கூடிய அந்த நிலை. அடுத்து வந்த ஆட்சியில் 10 ஆண்டுகளில் அது உயர்ந்து 2021-22 16,511 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு வட்டி செலுத்தக்கூடிய அளவிற்கு கடன் சுமை உயர்ந்து, அதனால் வட்டி செலுத்தக்கூடிய அந்த வட்டியினுடைய விகிதமும் தொகையும் உயர்ந்திருக்கின்றன. குறிப்பாக அரசு மானியம் என்பது தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த அரசு மானியம் என்பது கடந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மின்சார வாரியத்திற்கு வழங்கிய ஒட்டு மொத்தமாக வீடுகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய மின் இணைப்புகளுக்கு 3,243.98 கோடியும், அதேபோல் விவசாயத்திற்கு 5,238 கோடியும், விசைத்தறிக்கு 366.56 கோடி என ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அரசு மானியம் என்பது 9,48,93,00,000 அளவிற்கான இந்த அரசினுடைய மானியம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கடந்த ஆண்டு மட்டும் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 2021 கணக்கீட்டின்படி நம்ம பார்க்கின்ற பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் நமக்கு சப்ளை செஞ்சவங்க, மின்சார சப்ளை பண்ணவங்க, உதிரி பாகங்கள் வந்து நமக்கு சப்ளை பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நிலுவைத் தொகை மின்சார வாரியம் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை என்பது 14,114 கோடி அளவிற்கு நிலுவைத் தொகை வழங்க வேண்டிய நிலையில் இருந்தன. அதேபோல் இந்த மின்சார வாரியத்தை, குறிப்பாக கடந்த காலங்களில் சீரழிக்கப்பட்ட மின்சார வாரியத்தை மேம்படுத்த வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து அந்த நடவடிக்கைகளின் காரணமாக ஓராண்டில் மட்டும் 2,200 கோடி ரூபாய் அளவிற்கு வட்டி சேமிப்பு உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளின் காரணமாக சேமிப்புகள் உருவாக்கப்பட்டு செலவினங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இது வந்து 2011-2021 வித்தியாசங்கள். குறிப்பாக கடந்த 10 வருஷத்தில், அதாவது வந்து 2006-11 அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்ட திட்டங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் முடிக்காமல் காலதாமதம் ஏற்பட்டதனால், கால விரயங்கள் கடந்து சென்ற காரணத்தின் காரணமாக 12,647 கோடி ரூபாய் அளவிற்கான வட்டி மட்டும் உயர்ந்திருக்கிறது. இந்த அளவிற்கான வட்டி 10 ஆண்டுகளில் அந்த திட்டங்களை குறிப்பிட்ட காலத்தில் முடிக்காத காரணத்தினால் 12,647 கோடி அளவிற்கு வட்டி அதிகரித்திருக்கின்றன. குறிப்பாக உதய திட்டத்தில் கையெழுத்திட்டத்தின் காரணமாக, குறிப்பாக உதய திட்டத்தினுடைய நோக்கமே வந்து மின் விநியோக காலங்களில் கடன்களில் இருக்கக்கூடியது 75% எடுத்துக்கொண்டு அதன் மூலம் அசல் மற்றும் வட்டியை குறைத்து நிதிநிலையை சீராக்குவதே உதய திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தன. அந்த நோக்கத்திற்கு மாறாக கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த அரசனுடைய மின்சார வாரியத்தினுடைய கடன் சுமையை அரசு ஏற்றுக்கொள்ளாமல் 30/9/2016 வரை நிலுவையில் உள்ள மொத்த கடன் பார்த்தீங்கன்னா 81,300 கோடி இருந்துச்சு. அது 2017-18, 2020-21 வரைக்கும் அந்த உதய திட்டத்தில் சேர்ந்ததால் நமக்கு கொடுக்கப்பட்ட அரசனுடைய நிதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22,815 கோடி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கின்றன.
இதனால் மேலும் கூடுதல் நெருக்கடிகளுக்கு நிதிச்சுமைகளுக்கு மின்சார வாரியம் தள்ளப்பட்டிருக்கின்றன. உதய திட்டத்தில் சேர்ந்தால் நிறையா நிதிகள் வரும் அப்படின்னு கடந்த காலங்கள் சொல்லப்பட்டது. அதனால் வந்து இந்த கடன்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மின்சார வாரியம் மேம்படுத்தப்படும் என்ற அறிவிப்புகள்லாம் வெற்று அறிவிப்புகளாகவே இருந்துவிட்டன. அதனால் 81,300 கோடி இருந்த நிலையில் 22,815 கோடி மட்டுமே உதய திட்டத்தால் மின்சார வாரியம் பெற்றிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றன. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒன்றிய அரசினுடைய எரிசக்தித்துறை அமைச்சகம் தொடர்ந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதேபோல் ஒருங்குமுனை ஆணையத்திற்கும் தொடர்ந்து மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும். அப்படி நீங்கள் உயர்த்தலைன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய அரசு மானியங்களை நிறுத்திக்கொள்வோம், ஒன்றிய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்த முடியாது என்று தொடர்ந்து கடிதங்களை வழங்கியிருந்தார்கள். அதேபோல் ஒருங்குமுனை ஆணையமும் தொடர்ந்து மின்சார வாரியத்திற்கு இதற்கான கடிதங்களை அனுப்பி கொண்டே இருந்தார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள் இந்த மின் கட்டண உயர்வினால் பாதிக்கப்படக்கூடாது என்று ஒரு வருட காலம் தொடர்ந்து இதற்கான கால அவகாசங்களை கொடுத்து பொதுமக்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த கட்டண உயர்விலிருந்து காப்பாற்றி வந்தார்கள். கடைசியாக வரப்பெற்ற கடிதங்களை நாம் கணக்கிலே எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது மிக அழுத்தம் திருத்தமாக ஒன்றிய அரசினுடைய எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக அந்தந்த மாநிலங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சரோடு அதேபோல் உயர் அதிகாரிகளோடு நடைபெற்ற கூட்டத்தில் 16/11/2021 நடைபெற்ற காணொலி கூட்டத்தில் நிச்சயமாக மின் கட்டணத்தினுடைய உயர்வை நீங்கள் அறிவிக்க வேண்டும், அதற்கான தாக்கல் செய்யப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய மானியங்கள் நிறுத்தப்படும், வழங்கக்கூடிய கடன்கள் நிறுத்தப்படும் என்று கராராக சொல்லியிருந்தார்கள். அதன் பிறகு நானும் மதிப்பிற்குரிய செயலாளர் மற்றும் சிஎம்டி அவர்களாம் டெல்லி சென்று ஒன்றிய அரசினுடைய எரிசக்தித்துறை அமைச்சரை நேரில் பார்க்கின்ற பொழுது 16/12/2021 டெல்லியில் சென்று அவரை நேரில் சந்தித்த பொழுது தமிழகத்தினுடைய மின் திட்டங்களுக்கான தேவைகளையும் அதற்கான பட்டியலையும் மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வழங்கிய பொழுது இவங்களிடத்தில் நேரிலும் ஒன்றிய எரிசக்தித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய மின் கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும், அதற்கான மின் கட்டணத்துடைய உயர்வை நீங்கள் நிச்சயமாக விரைவாக அதை செயல்படுத்தப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு வழங்கக்கூடிய மானியமும் திட்டங்களும் நிறுத்தப்படும் என்று மிக தெளிவாக மிக கராராக எடுத்து சொன்னார்கள். நாங்கள் அப்பொழுது அரசினிடம் அனுமதிகளை பெற்று குறிப்பாக வரக்கூடிய காலங்களில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு கவனத்திற்கு எடுத்து செல்கிறோம் என்ற கருத்தை எடுத்து சொல்லியிருந்தோம். அதற்கு பிறகும் தொடர்ந்து கடிதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து நம்முடைய தமிழகத்தினுடைய ஒழுங்குமுறை ஆணையத்திற்கும் சரி அதற்கான கடிதங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் நிதி நிறுவனங்கள் அதாவது குறிப்பாக ஆர்இசி பிஎஃப்சி சிறப்பு பணப்புழக்க திட்டத்தில் கீழே பார்த்தீங்கன்னா 30,230 கோடி கடனை அதிகரிப்பதற்கான அந்த வருடாந்திர கட்டண திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் ஒன்றிய அரசினுடைய மின் அமைச்சகத்தால் மானியத்திற்கு அதாவது குறிப்பாக வந்து அரசுக்கு வந்து 0.5% அளவிற்கு கடன் வாங்குவதற்கான அந்த கட்டளை திருத்தங்களையும் மின்சார சீர்திருத்தங்களுடைய கட்டண நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. 0.5% கடன் வாங்கினா கூட நீங்கள் இந்த கட்டண விகிதங்களில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக கட்டண திருத்தம் செய்யப்படாததால் ஆத்ம நித்வார் திட்டத்தின் கீழ் மீதமுள்ள 3,435 கோடி ஆர்இசிபிஎஃப்சி நிலுவையில் உள்ள அந்த தொகைகள் நிறுத்தி வைக்கப்படும் என்று கராராக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த திட்டத்தில் செயல்படுத்தக்கூடிய அந்த நிதி வழங்கப்பட மாட்டாது என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அதேபோல் மின் அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலின்படி விநியோக முறையை வலுப்படுத்துவதற்கு ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்தில் வந்து நிதியை வெளியிடுவதற்கு மின் கட்டணம் திருத்தம் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு மின் கட்டணம் திருத்தம் செய்யப்படவில்லை என்றால் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு 10,793 கோடி ரூபாய் மானியங்கள் வழங்கப்பட மாட்டாது என்று மிக தெளிவாக எழுத்து மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட மாட்டாது என்றும் அங்கே அறிவுறுத்தப்பட்டு கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதுபோக ஒட்டுமொத்தமாக நிலக்கரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நம்முடைய நிலக்கரி தேவையில் 10 விழுக்காடு அளவிற்கு வெளிநாட்டு நிலக்கரிகளை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சகம் வந்து மாநிலங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றன. இதனால் அந்த நம்ம வெளிநாட்டு நிலக்கரியினுடைய அந்த விலையினுடைய ஏற்றத்தின் காரணமாக அதற்கான நம்முடைய மின் உற்பத்திக்கான கட்டணங்களும் அதனான செலவினங்களும் கூடுதலாக ஏற்படும். குறிப்பாக வந்து நம்முடைய மின் தேவையில் 1/3 நாம் தனியாரிடம் கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நம்முடைய மின் தேவையில் 1/2 தான் நம்ம உற்பத்தி செய்கிறோம், 2 தனியாரிடம் கொள்முதல் செய்யக்கூடிய சூழல் கடந்த காலங்களில் இதனால் ஏற்பட்ட தனியாரிடம் கொள்முதல் செய்யப்பட்டதால் ஏற்பட்ட அதிகப்படியான செலவினங்களால் இந்த கடன் சுமை ஏற்பட்டிருக்கின்றன.
எனவே நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 விழுக்காடு இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்ற சூழலையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய நிலையிலும், தொடர்ந்து நம்ம பார்த்தா ஒன்றிய மின்துறை வந்து நமக்கு 7 முறை கடிதங்கள் எழுப்பியிருக்கின்றன. அதேபோல் மேல்முறையீட்டு ஆணையம் வந்து 1 முறையும், அதேபோல் ஆர்இசி பிஎஃப்சி வந்து 5 முறையும், ஒழுங்குமுறை ஆணையம் வந்து நமக்கு 18 முறை என ஒட்டு மொத்தமாக 28 முறை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தொடர்ந்து இந்த மின் கட்டணங்களை உயர்த்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று வேறு வழி இல்லாமல் குறிப்பாக அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறையை மீட்டெடுக்க வேண்டும், தமிழகத்தில் வரக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு உடனடியாக மின் தேவைகளுக்கு ஏற்ப கூடுதல் மின் உற்பத்தி திறனை நாம் நிறுவுதிறனை நிறுவி அது செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துட வேண்டும். நமக்கு இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய சொந்த உற்பத்தி என்பது இருக்கக்கூடிய அந்த உற்பத்தியிலிருந்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் 6220 மெகாவாட் அளவிற்கு கூடுதல் நிறுவுதிறன் மின் உற்பத்தியை மின்சார வாரியத்தினுடைய சொந்த உற்பத்தியோடு இணைக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு அதன்படி பணிகள் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே இந்த நிலைகளை பொறுத்தவரை நாம் கடந்த காலங்களில் குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சியில் சீரழிக்கப்பட்ட மின்சாரத்துறையை பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத வகையில் மேம்படுத்தக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் மின்சார வாரியம் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் எந்த விதமான அடித்தட்டு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்புகள் இல்லாத வகையில் அதற்கான கட்டண மாற்றங்கள் செய்வதற்கான உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதனுடைய விவரங்களை இப்பொழுது உங்கள் முன் நான் எடுத்து வைக்கின்றேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வீடு மற்றும் குடிசைகளை சேர்த்து ஒட்டு மொத்தமாக 2,37,00,000 பேர் மின் இணைப்பு பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அதில் 1 கோடி மின் இணைப்புதாரர்களுக்கு கட்டணத்தில் எந்த விதமான மாற்றமும் செய்யப்படவில்லை, அவர்களுக்கு எந்த விதமான கட்டண மாற்றமும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற நடைமுறைகள் அப்படியே பின்பற்றப்படுகின்றன. அது மொத்த மின் இணைப்புதாரர்களில் பார்த்திங்கன்னா வந்து 42 விழுக்காடு அளவிற்கு வீடு மற்றும் குடிசை அடங்கிய அந்த மொத்த கட்டணத்தில் 42 விழுக்காடு மின் இணைப்புதாரர்களுக்கு எந்த விதமான கட்டண மாற்றங்களும் செய்யப்படவில்லை. அதேபோல் 100 யூனிட் வரை விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. குடிசை இணைப்புகளுக்கும் தொடர்ந்து இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருகின்றன. அதில் எந்த விதமான மாற்றங்களும் செய்யப்படவில்லை. வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் வந்து 222 தேர்தல் வாக்குறுதியின்படி நிலை கட்டணம் ரத்து செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நிலை கட்டணம் ஃபிக்ஸட் சார்ஜ் என்பது வசூலிக்கப்பட்டு வந்தது. தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த புதிய நடைமுறைகளின் மூலமாக நிலை கட்டணம் இனி வரக்கூடிய காலங்களில் வசூலிக்கப்பட மாட்டாது, ரத்து செய்வதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வந்து இந்த நிலை கட்டணத்தின் மூலமாக 2,37,00,000 மின் நுகர்வோர்கள் பயன்பெறக்கூடிய ஒரு சூழலை இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது குடிசை, விவசாயம், கைத்தறி, விசைத்தறி மற்றும் வழிபாட்டுத் தலங்கள் முதலிய மின் கட்டண பிரிவிற்கு வழங்கப்பட்டு வரும் மின்சார மானியம் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 2 மாதங்களுக்கு மொத்தம் 200 யூனிட் வரை பயன்படுத்தும் 63,35,000 வீட்டு நுகர்வோர்களுக்கு குறிப்பாக 26.73% ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 மாதத்துக்கு 27.50 ரூபாய் மட்டுமே கூடுதலாக இப்பொழுது நிர்ணயம் செய்யப்பட்டன. 1 மாதத்துக்கு வந்து 63,35,000 இந்த மின் நுகர்வோர்களுக்கு, அதாவது 200 யூனிட் வரை பயன்படுத்த 101 லிருந்து 200 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு 1 மாதத்துக்கு 27.50 ரூபாய் மட்டுமே கட்டண உயர்வு உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் வந்து 201 லிருந்து 300 வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த மின் நுகர்வோர்கள் வந்து 36,25,000 பேர் இப்பொழுது அந்த இணைப்பை பெற்றிருக்கின்றார்கள். அது வந்து 15 விழுக்காடு. இவர்களுக்கு வந்து 1 மாதத்துக்கு 72.50 ரூபாய் மட்டுமே கூடுதலாக கட்டணம் நிர்ணயிப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 400 யூனிட், அதாவது 301 லிருந்து 400 வரை பயன்படுத்தக்கூடிய மின் நுகர்வோர்கள் வந்து 18,82,000 பேர். இது இவங்க வந்து 7.94 விழுக்காடு, அதாவது 8 விழுக்காடு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 1 மாதத்துக்கு 147.50 ரூபாய் கட்டணம் கூடுதலாக நிர்ணயிப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன. 2 மாதத்துக்கு வந்து மொத்தம் 500 யூனிட் வரை மின் நுகர்வோர் செஞ்சவங்க வந்து மொத்தம் வந்து 10,56,000 பேர் இருக்காங்க. இது வந்து 4.46 விழுக்காடு. இவங்களுக்கு வந்து 297.50 ரூபாய் அந்த அளவிற்கு மட்டுமே கட்டணம் நிர்ணயிப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன. 600 யூனிட், அதாவது 501 லிருந்து 600 வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய மின் நுகர்வோர் வந்து 314,000 பேர். இது 1.32%. இவங்களுக்கு வந்து 155 ரூபாய் மட்டுமே 1 மாதத்திற்கு கட்டணம் உயர்வுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன.
601லேருந்து 700 வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய மின் நுகர்வோர் வந்து 196,000 பேர். இவங்க வந்து 0.83%, இவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 275 ரூபாய் ஏற்கனவே செலுத்திய கட்டணங்களை விட கூடுதல் கட்டணமாக நிர்ணயிப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன. 701லேருந்து 800 வரைக்கும் அந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து வந்து 801லேருந்து 900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 84,000 மின் இணைப்பதார்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 0.35% தான், அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 565 ரூபாய் கூடுதலாக ஏற்கனவே கட்டிய கட்டணங்களோடு சேர்த்து கூடுதலாக வரக்கூடிய அந்த நிர்ணயம் செய்வதற்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வீட்டு மின் விநியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடந்த காலங்களில் நிறைய செய்திகள் வெளியிட்டீங்க. 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினா ஒரு கட்டணம் வருது, 501வது யூனிட்டுக்கு போயிட்டால் நீங்கள் வந்து முன்னாடி இருந்தே வந்து கட்டணங்கள் கூடுதலாக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது, அதனால் ஒரு யூனிட் பயன்படுத்தினா கூட எங்களுக்கு கூடுதல் கட்டணம் வந்துருக்குன்னு பல்வேறு விமர்சனங்களும் கருத்துக்களும் வரப்பட்டன. அதை சீர்தூக்கி பார்த்து அந்த 500 வரைக்கும் பயன்படுத்தினவங்க ஏற்கனவே 1,130 ரூபா கட்டினாங்க, அவங்களே 501 அப்படின்னு போகும்போது வந்து 1,786 ரூபா கட்டக்கூடிய, அதாவது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா 656 ரூபா சேர்த்து கட்டக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இது எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒரே கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான அந்த திட்டமிடல் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாக ஊரகம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இயங்கி வரக்கூடிய நூலகங்களுக்கான மின் கட்டணம் வந்து கமர்சியலில் இருந்தது, வணிகத்தினுடைய பயன்பாட்டில் இருந்தது, அது வந்து இப்பொழுது பொது பயன்பாட்டிற்கு வீட்டு உபயோகத்தினுடைய பயன்பாட்டிற்கான கட்டணத்திற்கு இணையாக கொண்டு வரப்பட்டு ஏற்கனவே செலுத்தப்பட்ட நூலகத்திற்கான கட்டணம் இப்பொழுது குறைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே என்ன நூலகத்துக்கு கட்டினாங்களோ அது வந்து வணிகத்தினுடைய கமர்சியல் பயன்பாட்டில் இருந்ததை இப்போ வந்து டொமஸ்டிக் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டதால் அவங்களுடைய கட்டணம் குறைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போல் பிற தாழ்வழுத்த மின் கட்டணங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 93%, அதாவது 2.26 லட்சம் சிறு குறு மற்றும் குறுந்தொழில்கள் மின் நுகர்வோர்களுக்கு குறைந்த அளவு யூனிட் ஒன்றுக்கு 50 பைசா மட்டுமே உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அதாவது சிறு குறு நடுத்தர தொழிலில் சார்ந்திருக்கின்ற அந்த நுகர்வோர்களுக்கு 50 பைசா கட்டணங்கள். அதேபோல் 53 விழுக்காடை கொண்டிருக்கக்கூடிய 19.28 லட்சம் வணிக மின் நுகர்வோர்களுக்கு மாதம் வந்து ₹50 மட்டுமே உயர்த்த உத்தேசிக்கப்பட்டுள்ளன. தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு யூனிட் ஒன்றுக்கு 1 ரூபாய் உயர்த்துவதற்கான உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் விசைத்தறி நுகர்வோர்களுக்கு 750 யூனிட் வரை இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படுகின்றன. அதற்கு மேல் யூனிட் ஒன்றிற்கு 70 பைசா ஏற்கனவே இருந்த கட்டணங்களில் உயர்த்துவதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளன. கடந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு தாழ்வழுத்த தொழிற்சாலைகளுக்கு எல்டி குறைந்த அளவில் யூனிட் ஒன்றுக்கு 1 ரூபாய் 15 பைசா மட்டுமே உயர்த்த உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் வந்து உயர் மின்னழுத்தத்திற்கான மின் கட்டணம், உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் மின் கட்டணத்தில் யூனிட் ஒன்றிற்கு 40 பைசா HT பொறுத்த வரைக்கும் 40 பைசா மட்டுமே உயர்த்துவதற்காக, ஏற்கனவே செலுத்தப்பட்ட கட்டணங்களில் 40 பைசா மட்டுமே உயர்த்துவதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளன. ரயில்வே மற்றும் அரசு கல்வி நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு 65 காசுகள் மட்டுமே 65 பைசா மட்டுமே உயர்த்துவதற்காக உத்தேசம். அதேபோல் உயரழுத்த வணிக பிரிவு நுகர்வோர்களுக்கான மின் கட்டணம் வந்து யூனிட் ஒன்றுக்கு குறைந்த அளவாக 50 காசுகள் மட்டுமே உயர்த்துவதற்கான அந்த உத்தேசம். அதேபோல் பிற திட்டங்களை பொறுத்த வரைக்கும் மின் மானியத்தை தாமாக விட்டு கொடுக்கும் திட்டம் இப்பொழுது புதிய நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றன. 100 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் குறைக்கப்பட்ட மின்சாரத்திற்குரிய மின் மானியத்தை நுகர்வோர் விரும்பும் பட்சத்தில் மின் மானியத்தை தாமாக விட்டு கொடுக்கும் அந்த திட்டம் மூலம் அமல்படுத்த உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன. யாரெல்லாம் வந்து எங்களுக்கு இலவச மின்சாரம் 100 யூனிட் வேணாம், நாங்கள் வந்து அதுக்கும் கட்டணம் செலுத்திடணும் அப்படின்னா அவங்க அந்த இதில் அவங்க எழுதி கொடுத்துட்டு நம்ம அதுக்கான கட்டணம் வசூலிப்பதற்கான புதிய நடைமுறைகள். நிறைய பேர் அதை சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் ஏன் வந்து நிறைய பார்க்கக்கூடியவங்க தொழில் முனைவோர்கள் சில பொதுமக்களே சொல்லும்போது கருத்துக்களை சொல்லும்போது ஏன் சார் எல்லாத்துக்கும் அப்படி கொடுக்குறீங்க, யார் வேணாங்கிறாங்க அவங்களுக்கு விட்டு நாங்களாம் கொடுக்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் எப்படி கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னாங்க. அதற்காக ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்துவதற்கு தான் இந்த மின் மானியத்தை தாமாக விட்டு கொடுக்கும் திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் மின் வாகனங்களுக்கான சலுகை, வீட்டு நுகர்வோர்கள் தங்கள் மின் வாகனத்தை தங்கள் வீட்டிலேயே அதே விகிதப்பட்டியலில் மின்னேற்றம் அதாவது சார்ஜிங் செய்து கொள்வதற்கும், அதேபோல் வணிக நுகர்வோர்கள் அதே விகிதப்பட்டியலில் பொது மின்னேற்றம் சார்ஜிங் செய்வதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் பசுமை கட்டணம் அறிமுகம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஊக்குவிப்பதற்காக ஆரிய சான்றிதழுடன் ஆரிய மின்சக்தியை வழங்குவதற்காக பசுமை கட்டணம் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. பொது வளங்கள், வீட்டு உபயோகத்திற்கான மின் மானியத்தை பல முறை பெறுவதை தடுக்க பொது மின் இணைப்புக்கான விளக்குகள், மின் தூக்கி நீர் வளங்கள் போன்ற அமைப்புகளுக்கு காமன் சர்வீஸ் தனியாக விகிதப்பட்டியல் 1D உருவாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் உடற்பயிற்சி கூடம், நீச்சல் குளம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், நீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் தீயணைப்பு கருவிகள் போன்ற அமைப்புகளுக்கு வணிக பிரிவில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டு விகிதப்பட்டியல் 1D காமன் சர்வீஸாக மாற்றுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளன. ஆலோசனை அறை, மருத்துவர்கள், பொறியாளர்கள், உள்ளமைப்பு அலங்கரிப்பாளர், கணக்காயர், வழக்கறிஞர் போன்ற தொழிலா
தொழிலாளர்கள் தங்கள் தொழில்முறை வேலைக்கு தாங்கள் வீட்டில் 200 சதுரடி வரை பயன்படுத்தலாம். இணையவழி கட்டணங்கிறது வீட்டு உபயோகிப்பாளர்கள் ரூபாய் 2000க்கும் மேற்பட்ட மின் கட்டணத்தை இணையவழி மூலம் கட்டாயமாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒரு வீட்டுக்கு ஒரு மின் இணைப்பு. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது, ஆனால் ஒரே வீட்டில் வந்து பல மின் இணைப்புகளை கேட்டு பெறக்கூடிய சூழல் இருக்கின்றன. அதனால் வந்து ஒரு வீட்டிற்கு ஒரு மின் இணைப்பு என்ற திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளன. ஒரு வீட்டில் கூடுதலாக வாடகை குத்தகை விடப்பட்டதை தவிர மற்ற கூடுதல் மின் இணைப்பிற்கு மாதம் ஒன்றிற்கு ₹225 வசூலிப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டது. ஏன்னா ஒரே வீட்டில் 2 சர்வீஸ் 3 சர்வீஸ் வாங்கின்ற பொழுது அந்த சூழலை உருவாக்கக்கூடிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. உள்ளாட்சி அமைப்புகளால் பராமரிக்கப்படும் பூங்காக்கள் மற்றும் நீச்சல் குளங்களுக்கான வணிக விகித பட்டியலிலிருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டண விகிதத்தின் கீழ் மாற்ற உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதாவது வந்து அதுக்கடுத்து வந்து மின்மயானம், அங்கன்வாடி மையங்கள், பொது வசதிகள், ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகங்கள், சத்துணவு மையங்கள் ஆகியவற்றை வீட்டு விகித பட்டியலிருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டண விகித பட்டியல் கீழ் மாற்றம் செய்ய உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் தரவு மையங்களை டாட்டா சென்டர் பொறுத்தவரை தொழிற்சாலைகளுக்கான மின் விகித பட்டியலில் சேர்க்க உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் நாளின் நேர மின் கட்டணங்கிறது வந்து குறிப்பாக உச்ச நுகர்வு நேரங்கள் அப்படிங்கிறது வந்து காலை 6:30 முதல் காலை 10:30 வரையும், அதே போல் மாலை 6 முதல் இரவு 10 வரை என மாற்ற உத்தேசிக்கப்பட்டுள்ளன. திருமண மண்டபங்கள், அவை கூட்டுகை மையங்கள், அபரிதமான வெளிச்சம் பயன்பாட்டிற்கு தனியாக தற்காலிக மின் விகித பட்டியலில் மின் இணைப்பு பெறாமல் அதே மின் இணைப்பில் 5% கூடுதல் கட்டணத்துடன் பயன்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நிறையா திருமண மண்டபங்களில் பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கான இணைப்புகள் வாங்கிட்டு நிறைய அலங்காரங்கள் செய்கின்ற பொழுது கூடுதலான மின் இணைப்பு அந்த மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அந்த தனியாக ஒரு சர்வீஸ் வாங்கினவங்க டெம்பரவரி வாங்கினா வாங்கறதில்ல, அதனால் 5% கூடுதலாக நிர்ணயிப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளன. இந்த திருத்தி அமைப்பதற்கான மின் கட்டணம் அமல்படுவதற்கான உரிய மனு மாண்புமை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த மின்சார கட்டணங்களை பொறுத்தவரை குறிப்பாக மற்ற மாநிலங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். எந்த சூழலில் இப்போ மற்ற மாநிலங்களில் வந்து மின் கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன, மற்ற மாநிலங்கள் எந்த அளவிற்கு மின் கட்டணங்கள் இருக்கிறது என்பதை நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள், தொலைக்காட்சி செய்தியாளர்கள் எல்லாத்திலும் அன்போடு நான் கேட்டுக்கிறது, இது வந்து ஒரு கடினமான ஒரு சுமை உங்களுக்கு தெரியும். இப்போ எந்த அளவிற்கு வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் மிகப்பெரிய ஒரு கடனில் சிக்கி தவிக்கிறது, நம்ம கடனே வாங்க முடியாத அளவிற்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து ரிசர்வ் வங்கிக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க. என்ன எழுதிட்டாங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் கட்டணத்தை மாற்றி அமைக்காவிட்டால் அவர்களுக்கான அந்த கடன் வழங்கக்கூடிய அந்த நிலையை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சகம் ரிசர்வ் வங்கிக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க. இப்போ நம்ம எந்த வங்கிகளிலும் கடன் பெற முடியாத ஒரு சூழலுக்கு நாம் தள்ளக்கூடிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக தொடர்ந்து ஒன்றிய அமைச்சகமும் சரி, அதே போல் ஆர்இசி பிஎஃப்சி நிறுவன நிதி நிறுவனங்களும் சரி, தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை காப்பாற்றப்பட வேண்டும், ஒன்றிய அரசு விதித்திருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு மின்சார வாரியமும் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த மின்சார வாரியத்தினுடைய மேம்பாட்டிற்காக குறிப்பாக எந்தவித அடித்தட்டு மக்கள் உழைக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு இங்கே மின் கட்டணத்தில் மாற்றம் செய்வதற்காக உத்தேசிக்கப்பட்டு ஒழுங்குமுறையானத்திலே அதற்கான தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழல் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 100 யூனிட் மின்சாரம் நம்ம இலவசம்னு சொல்லிட்டோம். ஆனால் இதே 100 யூனிட் மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் 385 ரூபா வசூலிக்கப்படுகிறது 0 to 100 வரைக்கும். அதே குஜராத்தில் 515 ரூபா வசூலிக்கப்படுகிறது. கர்நாடகாவில் 592 ரூபா இந்த 100 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கான மின் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய தெளிவான உத்தரவு 100 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய, அதான் பார்த்தீங்கன்னா சொன்னாலும் 1 கோடி பேருக்கு மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை, அடித்தட்டு மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. 101 லிருந்து 200 வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த கட்டணங்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 170 ரூபா அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ 225 ரூபா நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் 775 ரூபா இந்த 200 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு, குஜராத்தில் 1045 ரூபா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 1279 ரூபா 200 யூனிட் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன. 201 லிருந்து 300 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 530 ரூபா கட்டக்கூடியவங்களுக்கு ஒரு 675 ரூபா அளவிற்கு நிர்ணயம் செய்யப்படுகின்றன. இதில் வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் 1365 ரூபா, நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வெறும் 675, ஆனால் கேரளாவில் 1365. அதே போல் வந்து குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 1595,
கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 2,241 ரூபா, 201லேருந்து 300 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கான கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன. 301லேருந்து 400 வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1,125 ரூபா புதிய கட்டணம் உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதுவே வந்து கேரளாவில் 2,005 ரூபா, நம்மளை விட ஏறத்தாழ வந்து 875-880 ரூபா கூடுதலாக வசூலிக்கப்படக்கூடிய அந்த சூழல் இருக்கின்றன. அதுவே குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 2,190 ரூபா இந்த 301லேருந்து 400 வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய நுகர்வோருக்கு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 2,943 ரூபா கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு வருகின்றன. 401லேருந்து 500 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1,725 ரூபா நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. கேரளாவை பொறுத்த வரைக்கும் 2,765 ரூபா, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 2,785 ரூபா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 3,930 ரூபா கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன. 501லேருந்து 600 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2,750 ரூபா நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதே போல் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,535 ரூபா, கேரளாவை பொறுத்த வரைக்கும் 3,700 ரூபா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 4,917 ரூபா. நம்ம தமிழ்நாட்டில் 2,750, கர்நாடகாவில் 4,917 ரூபா 501லேருந்து 600 வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த மின்னுகர்வோருக்கான கட்டணம் நிர்ணயித்திருக்கிறார்கள். 601லேருந்து 700 வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 3,650 ரூபா. அதுவே வந்து குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 4,245 ரூபா, கேரளாவை பொறுத்த வரைக்கும் 4,840 ரூபா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 5,904 ரூபா. 701லேருந்து 800 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு தமிழகத்தில் வந்து 4,550 ரூபா, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 4,955 ரூபா, அதேபோல் கேரளாவை பொறுத்த வரைக்கும் 5,760 ரூபா, கர்நாடகாவில் 6,691 ரூபாய் ஏற்கனவே வசூலிக்கப்பட்டு வருகின்றன. 801லேருந்து 900 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5,550 ரூபா தான் இப்போ நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. அதே கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6,650 ரூபா, குஜராத்தில் 5,715, கர்நாடகாவில் 7,878 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் பார்த்தீங்கன்னா 901லேருந்து 1,000 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டில் 6,550 ரூபா, கேரளாவில் 7,360 ரூபா, கர்நாடகாவில் 8,665 ரூபாய். இந்த அளவிற்கு கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன மற்ற மாநிலங்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வகையில் இப்பொழுது சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த மாற்றங்களோடு சேர்த்து உயர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த கட்டணங்களையும் கணக்கிட்டு கொண்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே தமிழகத்தில்தான் குறைவான மின் கட்டணங்கள் வசூலிப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதற்கான கட்டண விகிதாச்சாரங்கள் உத்தேசிக்கப்பட்டு ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகு அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், ஒழுங்குமுறை ஆணையம் தான் இது வந்து பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கு பிறகு ஒழுங்குமுறை ஆணையம் என்னைக்கு உத்தரவுகளை கொடுக்கின்றார்களோ அந்த தேதியிலிருந்து இது நடைமுறைப்படுத்தப்படும்.